எல்லோரும் எப்படி இருக்கீங்க குவாரண்டைன்லாம் எப்படி போகுது ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றீங்களா என்னங்க நான் வந்ததுலேருந்து கொஸ்டின்ஸாக கேட்குறேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு நம்ம கேள்வி பற்றி தான் ஒரு பகுதி பார்க்க போறோம் ஆமாங்க பத்தாம் வகுப்பு இயல் ஐந்து வினா வகை இலக்கணம் தான் பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையே கேள்வியாக தான் இருக்கு வெட்டுக்கிளி தமிழ்நாட்டுக்கு வருமா வராதா ஊரடங்கு எப்ப முடியும் இப்படின்னு சொல்லி கேள்வி அதிகமாக இருக்கு இந்த எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி இல்லை ஆமாம் வினா ஆறு வகைப்படுது அந்த வகையை இப்போ பார்ப்போம் வாங்க பாடத்துக்கு போகலாம் முதலில் வினானா என்ன ஒருவர் மற்றவரை பார்த்து ஒரு செய்தியை பற்றி கேட்பது தான் வினா இந்த வினா ஆறு வகைப்படுதுங்க அறிவினா அரியா வினா ஐய வினா கொலல் வினா கொடை வினா ஏவல் வினா முதல்ல நம்ம அறிவினாவை பற்றி பார்ப்போம் அறிவினானா என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ஒன்று மற்றவங்களுக்கும் தெரியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குறது மோஸ்ட்டாக டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்க எடுத்துக்காட்டா திருக்குறளை இயற்றியவர் யார் இது டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தாலும் மாணவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்குற கொஸ்டின் இதே அறியாவினானா ஒருவர் நமக்கு தெரியாத ஒன்றை மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது இப்போது எனக்கு தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியலனா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து யார்கிட்ட கேட்பேன் டீச்சர்கிட்ட கேட்பேன் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தது யார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாத ஒன்றை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இது பேர் தான் அரியா வினா மூன்றாவதாக ஐயவினா ஐயவினானா நம்மளுக்கு ஒன்று பயமாக இருக்குது இங்கே இருக்கிறது மரமாக மனிதனா ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒழுங்காக தெரியல இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் அப்போ அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் அது மரமாக இருக்குமா இல்லை மனிதனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஐயப்பட்டு வினவுவது தான் ஐயவினா இதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னொன்று பார்ப்போம் தொலைவில் தெரிவது பாம்பா கயிறா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்மளுக்கு அதை பார்க்க பாம்பு மாதிரி இருக்குது ஆனால் அது பாம்பானும் கன்ஃபார்மாக தெரில கயிறாவும் கன்ஃபார்மாக தெரில ஸோ அதுக்காக கேட்குறதா ஐய வினா நான்காவதாக கொழல் வினா கொழல் வினான்னா நம்மளுக்கு தேவையான ஒன்று இந்த இடத்துல கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் குழல் வினா நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் மம்மி உங்கள்கிட்ட வந்து உளுந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க நீங்கள் போய் வணிகத்தை எப்படி கேட்பீங்க வணிகரே உளுந்து உள்ளதா அப்படின்னு கேட்பீங்க இப்போ நம்மளுக்கு தேவையான உ ஒன்று அந்த கடையில் இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்குறது இதுக்கு எடுத்துக்காட்ட வேற ஒன்று பார்க்கணும்னா நீங்க நூலகத்துக்கு செல்றீங்க அப்போ உங்களுக்கு தேவையான ஜெயகாந்தன் புத்தகம் இந்த நூலகத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வினவுவது தான் கொலல் வினா அடுத்ததாக வினா நம்மள்ட இருக்கிற பொருள் மற்றவங்களுக்கு வேணுமா அவங்களுக்கு கொடுப்பதற்காக தான் இந்த கொடை வினா எடுத்துக்காட்டாக நீங்கள் ரெண்டு பென்சில் வச்சுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு பென்சில் இல்லை ஸோ நீங்கள் அவன்கிட்ட எப்படி கேட்பீங்க ஏன்ட்ட ரெண்டு பென்சில் இருக்கு உனக்கு பென்சில் வேணுமா உங்கள்கிட்ட இருக்கிறத உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பதற்காக கேட்குறீங்க எடுத்துக்காட்டை ஒன்று பார்ப்போம் சிறுவனே உனக்கு ஆடை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட ஆடை இருக்குது உனக்கு ஆடை இல்லையா உனக்கு வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுப்பதற்காக வினவுகிறார் இது பேர் தான் கொடை வினா அடுத்ததாக ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்காக வினவுவது தான் இந்த வினா எடுத்துக்காட்டாக உங்கள் ஆசிரியர் வந்து நேற்று உங்களை மனப்பாட பாடல் படிச்சுட்டு வர சொன்னாங்க இன்றைக்கே அவங்க டெஸ்ட் வைப்பாங்க இன்றைக்கி அவங்க என்னென்னு கேட்பாங்க உங்கள்கிட்ட பாடலை மனப்பாடம் செய்து விட்டீர்களா அப்படின்னா இந்த வினாவுக்கு என்ன அர்த்தம் நே நான் நேற்று படிக்க சொன்னே நீங்கள் படிச்சிட்டிங்களா டெஸ்ட் எழுத ரெடியா அப்படின்றத ஏவலாக ஒரு வினாவில் கேட்குறாங்க பாடலை மனப்பாடம் செய்து விட்டாயா இதுதான் ஏவல் வினா என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வினா வகை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் முதல்ல இருந்து ரிவைஸ் பண்ணி பார்ப்போம் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் வினா வினானா என்ன ஒருவர் மற்றவரை பார்த்து ஒரு செய்தியை பற்றி கேட்பது தான் வினா வினா எத்தனை வகைப்படும் அது ஆறு வகைப்படும் அவையாவை அறிவினா அரியா வினா ஐய வினா கொழல் வினா கொடைவினா ஏவல் வினா வினானா என்ன தமக்கு தெரிந்த ஒன்று பிறருக்கு தெரியுமா அப்படின்னு சோதிப்பதற்காக கேட்பது வினானா என்ன தமக்கு தெரியாத ஒன்று பிறரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பது ஐய வினானா என்ன பயத்துடன் இது அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்துடன் கேட்பது தான் ஐய வினா வினானா என்ன நமக்கு தேவையான ஒன்று இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கே அதுக்காக கேட்பது தான் குடல் வினா கொடை வினான்னா என்ன நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் மற்றவங்களுக்கு வேண்டுமா அப்படின்னு சொல்லி பிறருக்கு கொடுப்பதற்காக கேட்பது தான் கொடை வினா ஏவல் வினானா என்ன ஒரு செயலை செய்வதற்காக ஏவுவது தான் ஏவல் வினா உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட தொடர்ச்சியான விடையை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தங்க செல்வி நன்றி